மாற்றி யோசிச்சேங்க. காய்கறி மற்றும் பழங்கள் சாகுபடி போல் ஆண்டு முழுவதும் சீரான வருவாய் கொடுப்பது மலர் சாகுபடி. இதனால் பல விவசாயிகள் தற்போது மலர் சாகுபடியில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மலர் சாகுபடியில் தினமும் மலர்களை பறித்து விற்பனை செய்வதன் மூலம் விவசாயிகளுக்கு தினசரி வருவாய் கிடைக்கின்றது. அந்த வகையில் உயர் ரக சம்பங்கி சாகுபடி செய்து பயனடைந்த அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் தாலுகா கூவகம் கிராம வேளாண்மையாளர் எஸ் காமராஜ் அவர்கள் தரும் செய்திகள். ஒரு 15 ஏக்கர் லேண்ட் இருக்குது, நல்லா விவசாயம் நல்லா இருக்குது. அதில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடி வந்து சம்மங்கி மலர் சாகுபடிக்கு ஒரு நல்ல சந்தை வாய்ப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சம்மங்கி பயிரலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து பயிர் பண்ணோம். சம்மங்கி சாகுபடி பண்ணோம்னா மெயினாக வந்து ஒரு 3 விஷயங்கள் நம்ம வந்து தெளிவாக இருக்கணும். ஒன்று, நிலத்தை வந்து முதல்ல வளப்படுத்தணும். 2வது, விதைக்கிழங்கு வந்து நம்ம சரியான விதைக்கிழங்கு தேர்வு பண்ணணும். 3வது, நீர் நிர்வாகம் அப்புறம் கலை நிர்வாகம், இதெல்லாம் சரியாக இருந்துச்சுன்னா நம்ம சமையலில் ஜெயிக்கலாம். ஒரு 5 கலப்பை போட்டு டிஸ்கை போட்டு நல்லா ஓட்டி மண்ணை நல்லா நம்ம வந்து பொளபொளப்பாக்கி பண்ணோம்னா அந்த கீழ்மண் மேல் மண்ணாக மாறும்பொழுது அதில் இருக்கிற களைகள், அந்த கோரை, அந்த மாதிரியான களைகள்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு 60-70% வந்து கண்ட்ரோல் ஆகிடும். அதன் பிறகு நம்ம வந்து அதில் வந்து தொழு உரம் ஏக்கர் கிட்டத்தட்ட ஒரு 50 டன் அளவுக்கு போடணும். ஏன்னா சமைங்க வந்து அதிகபட்சமாக வந்து சத்து எடுக்கக்கூடிய பயிருங்கிறதால நம்ம தொழு உரம் வந்து எவ்வளோ கூட போடுறோமோ அந்தளவுக்கு அந்த பயிர் வந்து நல்லா வரும் நமக்கு. தொழு உரம் அதோட வந்து நம்ம வந்து இந்த சூப்பர் ஜிப்சம்லாம் ஒரு ஏக்கருக்கு ஒரு 4 மூட்டை அளவுக்கு போட்டு முன்னாடியே ஓட்டுறோம். நிலத்தை நல்லா ஓட்டிட்டு இந்த எருவெல்லாம் போட்டு நல்லா வளப்படுத்தி நல்லா நிலத்தை ஓட்டிடணும். நல்லா ஓட்டி பொளபொளன்னு மாற்றி அதன் பிறகு இந்த களைகளுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் வந்து இந்த மல்ச்சிங் ஷீட்டை வந்து நம்ம போடலாம். இப்போ நம்ம நிலத்தில் பார்த்தீங்கன்னா மல்ச்சிங் ஷீட் போட்டிருக்கோம். இந்த மல்ச்சிங் ஷீட்டை போட்டு அதை வந்து ஒரு 2 அடி ஸ்பேசிங்கில் போடணும். மல்ச்சிங் ஷீட்டை போட்டு அதன் பிறகு வந்து நம்ம வந்து அதில் வந்து ட்ரிப்பை பயன்படுத்தணும். ட்ரிப்பு ஸ்ப்ரிங்லர்லாம் பயன்படுத்தினா தான் சமையலை நம்ம வந்து ஜெயிக்க முடியும் கண்டிப்பாக. மல்ச்சிங் ஷீட்டை வந்து போடுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம நிலத்தெல்லாம் வளப்படுத்திட்டு அதுக்கப்புறம் ட்ரிப்பை போட்டு ட்ரிப்பில் வந்து மல்ச்சிங் ஷீட் 2 அடி ஸ்பேசிங்க. மல்ச்சிங் ஷீட்டு மேலே வந்து மேட்டு பாத்தி அமைச்சிடணும். மேட்டு பாத்தி வந்து பார்த்திங்கன்னா 2.5 அடி இருக்கலாம். இடையில வந்து நடக்கிறதுக்கு களை எடுக்கிறதுக்கு அந்த மாதிரியான பர்பஸ்க்கு வந்து ஒரு 2 அடி விட்டுட்டு மேட்டு பாத்தி வந்து நம்ம இது பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வந்து கிழங்கு வந்து நம்ம மல்ச்சிங் ஷீட்டை வந்து போடுறோம். மல்ச்சிங் ஷீட்டை போட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு 1.5 அடி சென்டரில் வந்து லேட்ரல் இருக்கும். அதில் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 அடி ஸ்பேசிங் வச்சு ஒரு பக்கத்துக்கு லேட்ரலில் இருந்து 1.5 அடி ஸ்பேசிங் வச்சு ஒரு 1.5 அடி ஒரு பக்கத்துக்கு 1.5 அடி கேப்பில் ஜிக்ஸாக் மெத்தட் ஆல்டர்னேட்டாக வந்து நம்ம வந்து ஒரு 3-inch pipe வச்சு குழியை போட்டு அதில் வந்து நம்ம அந்த கிழங்கு, அடுத்து வந்து கிழங்கு பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு தரமான கிழங்கு நம்ம வந்து முதல்ல விவசாயிகள் வந்து மெயினாக விளைச்சல் நல்லா எடுக்கணும்னு சொன்னால் சமையலில் வந்து கிழங்கு தேர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 3 ஆண்டு 4 ஆண்டு காலம் வந்து நல்லா விளைஞ்ச தரமான கிழங்கு நம்ம எடுத்து பண்ணோன்னா நம்ம அதில் வந்து கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ரொம்ப ஒரு 1 வருஷம் 6 மாதம் அந்த விளையாத கிழங்கு, முத்தாத கிழங்கு, பிஞ்சு கிழங்குலாம் எடுத்து நம்ம போடக்கூடாது. தரமான கிழங்காக இருக்கணும். 90% இயற்கையான முறையில் வந்து விளைவிக்கப்பட்ட கிழங்கு நம்ம எடுத்து போட்டோம்னு சொன்னால் சமைங்க வந்து நம்ம விளைச்சல் நல்லா கொடுக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 3 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலம் நல்லா விளைஞ்ச வயலை தேர்வு பண்ணி அந்த விவசாயிகிட்ட போய் நம்ம கிழங்கு வாங்கி அந்த கிழங்குல நூற்புழு தாக்குதல் இருக்கா அப்படிங்கிறத மெயினாக பார்க்கணும். அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இந்த இயற்கையான முறையிலையும் வந்து நம்ம ட்ரைகோடர்மா சூடோமோனாஸ் இந்த மாதிரி போட்டு நம்ம வந்து அதை வந்து ட்ரீட் பண்ணி நம்ம அதை சரி பண்ணலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் வந்து நம்ம ஒரு சில கெமிக்கல் இருக்குது, அந்த ஃபங்கிசைட்ஸ் இருக்குது, அந்த ஃபங்கிசைட்ஸில் வந்து நம்ம போட்டோம். குருணை கூட போடுறாங்க ஒரு சில பேர், குருணையில் கூட போட்டு சாஃபின் குருணைலாம் போட்டு பண்ணுறாங்க. அது கூட தேவையில்லை. நம்ம வந்து இந்த மாட்டு கோமியம், அந்த மாட்டு சாணத்தெல்லாம் எடுத்து நல்லா இது பண்ணிவிட்டு ஒரு பெரிய பேரலில் கரைச்சிட்டு அதில் வந்து ட்ரைகோடர்மா சூடோமோனாஸ்லாம் ஆட் பண்ணி அந்த கிழங்கை வந்து க்ளீன் பண்ண கிழங்கை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்து நடலில் நம்ம வந்து உணர்த்தணும். அதை நடலில் 1 நாள் 2 நாள் இருந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா எடுத்து நம்ம வந்து ஒரு ரூமில் போட்டோம்னா ஒரு மாதத்தில் வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். அது அதன் பிறகு நம்ம அந்த விதை நெறி செய்யப்பட்ட கிழங்கு வந்து வயலில் கொண்டு வந்து நம்ம வந்து அந்த மல்ச்சிங் ஷீட் போட்ட வயலில் வந்து ஜிக்ஸாக் மெத்தடில் போடணும். ஒரு 2 இன்ச் மேலே மண் இருக்க அளவு கிழங்கு உள்ளே வச்சிடணும். வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து கொஞ்சம் முளைச்சி வர ஆரம்பிச்சிடும். ஒரு 15-20 நாள் அந்த கிழங்கு வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். முளைக்க ஆரம்பிச்சதுன்னா அதன் பிறகு வந்து மல்ச்சிங் ஷீட் இருக்கிறதால நமக்கு வந்து அதில் களை வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நீர் நிர்வாகம் மட்டும் கொஞ்சம் சரியாக நம்ம பண்ணணும். சமையலில் நீர் நிர்வாகம் வந்து மிக மிக முக்கியம்.
அதாவது கீழே வந்து மண்ணில் வந்து ஓரளவுக்கு ரொம்ப காய்ச்சல் காய்ச்சலும் பாய்ச்சலுமாக இருக்கணும், ரொம்பவும் ஈரம் இருக்கக்கூடாது, அது மாதிரி ரொம்பவும் வந்து காய விட்டுறக்கூடாது அதை. ஏன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த செடி ஃபுல்லாகவே வந்து சமையல் செடி வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே நீர் தான், அதில் வந்து நார்த்தன்மே இருக்காது. 99% வந்து நீர் நிர்வாகம் தெளிவாக இருந்தாலும் மட்டும்தான் நம்ம சமையலை ஜெயிக்க முடியும். அதனால் வந்து நீர் நிர்வாகம் நம்ம சரியாக பண்ணணும். ட்ரிப்பு கீழே ட்ரிப்பு நம்ம கொடுத்துருவோம். ஸ்ப்ரிங்க்ளர் யூஸ் பண்ணோன்னா செடியும் வந்து நல்லா மேலே அந்த தண்ணி படும்போது செடியும் நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த மாவு பூச்சி இருந்துச்சுன்னா அந்த ஸ்ப்ரிங்க்ளரை யூஸ் பண்ணும்போது அந்த மாவு பூச்சியை ஸ்ப்ரிங்க்ளர் கண்ட்ரோல் பண்ணணும். அது மாதிரி இந்த சாறு உறிஞ்சிற பூச்சி ஒன்று இருக்கும் அந்த செடியில், அந்த சாறு உறிஞ்சிற பூச்சி வந்து அந்த ஸ்ப்ரிங்க்ளர் கண்ட்ரோல் ஆகும். அதனால் நமக்கு வந்து ஒரே இதில் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ப்ரிங்க்ளரில் வந்து தண்ணி பாய்ச்சறதோடு மட்டும் இல்லாமல் பூச்சி கண்ட்ரோலுக்கும் வந்து ஸ்ப்ரிங்க்ளர் வந்து நமக்கு வந்து பயன்படும். களை நிர்வாகம்னு பார்த்தோம்னா நம்ம வந்து அதான் அந்த இடையில அந்த ரெண்டு அடி கேப்பில் மட்டும் நம்ம வந்து ஆளை வச்சு மேனுவலாக எடுத்துக்கணும். மேனுவலாக எடுத்துக்கிட்டோம்னா அதிகமாக வராது அதில் களை, நமக்கு எடுக்கிறதும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா பயிருக்கு மேலே நம்ம வந்து மல்சிங் ஷீட் போட்டோம், அதனால் இடையில வந்து இருக்கிற களையை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். இதெல்லாம் முடிச்சுட்டு ப்ராப்பராக பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு 6 மாதம் 3 மாதத்தில் நமக்கு ஈல்டு வர ஆரம்பிக்கும். தாய்க்கிழங்கு ஒரு சிலக்கு அங்கங்கே இருக்கிற தாய்க்கிழங்குலேருந்து வரும், ஆனால் தீவிரமான ஈல்டு கணிசமாக வரதுங்கிறது ஒரு 6 மாதத்துக்கு பிறகு நமக்கு தெளிவாக ஈல்டு வர ஆரம்பிச்சிடும். அந்த 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா எடுத்த உடனே நம்ம வந்து எந்த அளவுக்கு நிலத்தை வளப்படுத்திருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து 100 கிலோ வரைக்கும் கூட போகும் ஒரு ஏக்கருக்கு. ஆனால் அது வந்து டெம்பரவரி தான், ஒரு தற்காலிகமாக வந்து 1 மாதம் 2 மாதம் அந்த ரேஞ்சு போவோம். அதுக்கப்புறம் நார்மலாக பார்த்திங்கன்னா ஆவரேஜ் வந்து 30 கிலோ அந்த ரேஞ்சு வரும். நம்ம எந்த அளவுக்கு வந்து தீவிரமாக பண்ணுறோமோ அதை நம்ம வந்து குழந்தை மாதிரி பார்க்கணும். அது சமயம் வயலை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம நல்லா பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அது வந்து ஈல்டு நல்லா வரும். இதெல்லாம் பண்ணோம்னா ஆரம்பத்தில் 100 வரைக்கும் போவோம் அதிகபட்சம் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அதன் பிறகு வந்து ஆவரேஜ் வந்து ஒரு 25-30 ரேஞ்சுக்கு வரும். ஒரு 30 கிலோ வந்தால் கூட இன்றைய நிலவரத்துக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு அதிகபட்சம் 250 ரூபா வரைக்கும் போகுது, குறைஞ்சபட்சம் 20 ரூபா வரைக்கும் போடுறாங்க. அது எப்படி பார்த்தாலும் ஆவரேஜ் நமக்கு ஒரு 50 ரூபா கிடைக்கும். ஒரு 30 கிலோ அப்படின்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 900 கிலோ, ஒரு 1 டன் பக்கமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு 40,000-45,000 நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஒரு 15,000 செலவு பண்ணால் கூட ஒரு மாதத்துக்கு கண்டிப்பாக வந்து 30,000 ஒரு ஏக்கரில் நம்மளால் எடுக்க முடியும். நான் சொல்கிறது நெட் இன்கம், நான் சொல்கிறேன் நிகர லாபம் எல்லாம் போக அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஏக்கரில் மாதம் ஒரு 30,000 ரேஞ்சு எடுக்கலாம். ஒரு வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3.5-3 லட்சம் ரூபா கிடைக்கும். மற்ற பயிர்களுக்கு இந்த பயிர் வந்து இன்றைய நிலவரத்துக்கு வந்து நல்ல ஒரு பயிராக தான் இருக்குது. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் எஸ் காமராஜ் அவர்களை 0979-8119 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.